ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள். நமஸ்காரம். திருப்பதி பேரை கேட்டாலே நம்ம உடலுக்குள்ள ஒரு வைப்ரேஷன் வருது இல்லையா? திருப்பதினா தெரிஞ்ச ஒரு நாமம், கோவிந்த நாமம் தான் தெரியும். அந்த திருப்பதியை பற்றின ஒரு பெரிய கதை ஒன்று இருக்கு. வெள்ளக்காரன் காலத்தில் மன்றோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துறை இருந்தார். அவர் திருப்பதியோட வருமானத்தெல்லாம் பார்த்துட்டு, ஆஹா, இந்த வருமானத்தை நம்ம எடுத்து கொண்டு போய் நம்ம லண்டனுக்கு அமிச்சா இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்னு அவரோட ஆசை. அதனால ஒரு நாள் வரார், வந்துட்டு நேர திருப்பதியை சுற்றி பார்க்குறார். என்னென்னலாம் வருமானம் இருக்குது, எவ்வளோ வருமானம் வருது எல்லாம் பார்த்துட்டு அங்கே இருக்கிற பெரிய அதிகாரிகளை கூப்பிட்றார். எல்லாம் நீங்கள் வாங்க, நாளைக்கு எல்லாமே எல்லா பணத்தையும் என்னென்ன வசூலாகிறதோ அந்த வசூல் அத்தனையும், தங்கத்திலிருந்து வெள்ளியிலிருந்து பணத்திலிருந்து காசிலிருந்து எல்லாம் முட்டை கட்டி கலெக்டர் பங்களாக்கு வந்துடணும். புரிஞ்சுதா? எல்லாம் ஒழுங்காக கரெக்டாக இருக்கணும், யாரும் எந்த விதமான ஃப்ராடும் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு பெரிய ஆர்டர் போடுறார். எல்லாருமே சரி சரி சரின்றாங்க. சரி தோற, உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் அப்படின்றாங்க. எல்லாருமே சொல்லிட்டே இருக்கும். அவர் அப்படியே ஒரு ரவுண்ட் அப்படியே வர்றார். வரும்பொழுது அங்கே இருக்கிற பக்தர்கள் பெருமாளுடைய பிரசாதம் பொங்கலை வந்து உட்காந்து சாப்பிடும் பொழுது அதை பார்க்கிறார். சி, இது ஒரு சாப்பாடுன்னு சாப்பிட்றீங்களே, வெக்கமா இல்லை, இதனால எவ்வளோ வியாதி உங்களுக்கு வரும் தெரியாதான்னு சொல்லிட்டு தன்னோட காலால் எட்டி உதைக்கிறார். அப்படியே எட்டி உதச்சோன்ன பக்த கோடிகள் எல்லாம் அப்படியே மெய்மறந்து போயிடுறாங்க. என்னடாது இப்படி பண்ணுறாரு இந்த துறை அப்படின்னு. அவர் எல்லாத்தையும் எட்டி உதச்சிட்டு அப்படியே ஒரு ப்ரொஜெக்ஷனில் வந்து கொஞ்ச தூரம் நாலஞ்சு ஸ்டெப்பு தான் எடுத்திருப்பார். பயங்கரமான வைத்தவலி, அவரால் அந்த வைத்த வலி தாங்கவே முடியல. ஐயோ வலிக்குதே வலிக்குதே வலிக்குதேன்னு கத்துறார். உடனே எல்லாரும் நேராக அவரை கைத்தாங்கலாக பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து அந்த கலெக்டர் பங்களாவில் கொண்டு வந்து சேர்த்துடுறாங்க. சேர்த்தோன்ன எவ்வளோ பெரிய பெரிய டாக்டர்ஸ்லாம் வந்து பார்க்குறாங்க. அவங்களால எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டுமே எடுக்க முடியல. சார், எங்களால் முடியல சார், இது எங்கேருந்து வைத்த வலி வருது, எதனால் வருதுன்னே எங்களுக்கு தெரியல, நாங்கள் எப்படி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது, மாத்திரை கொடுக்குறாங்க, வைத்த வலி நின்ன பாடே இல்லை. அடுத்த நாள் ராத்திரி ஃபுல்லாக வைத்த வழியில் துட்டியாக துட்டிக்கிறார் அவர். அடுத்த நாள் திருமலை திருப்பதியிலிருந்து ஒரு பட்டர் தன்னோட சும்மா கொஞ்சோண்டு பொங்கல் ஒரு தூக்கில் எடுத்துட்டு நேராக வர்றார். சரி, இந்த மன்றவை நம்ம பார்த்துட்டு போயிடலாம், வைத்த வழின்னு சொன்னாங்களே அப்படின்னு உள்ள வரும் வந்து பர்மிஷன் கேட்குறார். ஐயா, நான் மன்றவை பார்க்கணும், எனக்கு அனுமதி தரீங்களாங்க? சரி வாங்க. அவருக்கு உடம்பு சரியில்லை, வைத்த வழியில் துடிக்கிறாங்கன்னு அங்கே இருக்கிற வாட்ச்மேன் சொல்லியிருக்காரு. சரி, உள்ளே வந்து பாருங்க. உள்ளே வந்து பார்க்கும்போது மன்றம் வந்து, வாங்க உட்காருங்க சாமி அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லும் பொழுது, வைத்த வலி, எனக்கு ஸ்டமக் பெயின் ஓவராக இருக்கு, என்னால் எதுவுமே பண்ண முடியல. அப்படியா, நான் ஒரு ட்ரீட்மெண்ட் சொல்கிறேன், எடுத்துக்கிறீங்களா? என்ன ட்ரீட்மெண்ட்டுங்க? ஒன்றும் இல்லை, இந்த பொங்கலை சாப்பிடுங்க, உங்களுக்கு வைத்த வலி தானாக நின்று விடும் அப்படின்னு ஒருவா கொஞ்சம் எடுத்து உருட்டி கொடுக்கும்போது கொஞ்சம் வைத்த வலி நின்றுடுது. திருப்பி சாப்பிடும்போது குத்துவலி நின்று விடுது. கம்ப்ளீட்டாக எந்த விதமான வைத்த வலியுமே இல்லை. இப்போ அவருக்கு ரொம்ப ஆச்சரியம், இந்த பொங்கல் என்னுடைய வைத்த வலியை நிறுத்திருச்சு, அப்போ இது எப்பேற்பட்ட ஒரு பிரசாதமாக இருக்கும் அப்படிங்கும்போது தான் அந்த அர்ச்சகர் சொல்கிறார், நீங்கள் நேற்று வந்து பார்த்தீங்க, பெருமாளுடைய பிரசாதத்தை அவமானப்படுத்தினீங்க, அதனால தான் உங்களுக்கு இந்த வைத்த வலி வந்திருக்கு, அதனால தயவு செய்து பெருமாளுடைய பிரசாதத்தை அவமானப்படுத்தாதீங்க தவிர அப்படின்னு சொல்லுவோம். ஐயா, நான் தப்பு பண்ணிட்டேன், இனிமே அந்த பெருமாளுடைய பொருள் எனக்கு எதுவுமே வேண்டாம். கோட்டா பயாலுன்னு ஒரு ஊர் இருக்கு, அந்த கிராமத்தோட சொத்து அத்தனையுமே இந்த திருப்பதி பெருமாளுக்கு பொங்கல் பண்றதுக்காக நான் எழுதி வச்சிருந்தேன் அப்படின்னு, அதுல இருக்கக்கூடிய வருமானம் அந்த நிலம் எல்லாத்தையுமே திருப்பதி பெருமாள் மேல எழுதி வச்சுட்டார். இன்னைக்கும் அந்த மன்றோ பொங்கல் அப்படின்னு ஒரு பொங்கல் இன்னைக்கும் நைவேத்தியம் பண்ணப்படுகிறது. அந்த பொங்கல் பேர் என்ன தெரியுமா? மன்றோ பொங்கல். இன்றும் அந்த பொங்கலுக்கு பேர் மன்றோ பொங்கல். அதனாலதான் கோவிலுக்கு போங்க, தயவு செய்து பெருமாளுடைய பிரசாதத்தை அவமதிக்காதீர்கள். உங்களால வாங்க முடியலன்னா வேண்டாம்னா ஒருவா எடுத்து வாயில போட்டுக்கோங்க போதும். அதை தூக்கி எறியறது, தூக்கி போடுறது, உதாசீனப்படுத்துறது, இது எதுவுமே வேண்டாம். அதனால கோவிலுக்கு போங்க, கொஞ்சமாவது பிரசாதத்தை வாங்கிக்கோங்க, வாங்கி உங்களுடைய வாழ்க்கையை நல்லபடியாக நன்றாக செயல்படுத்துங்கள். ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு கோடானு கோடி நன்றிகள்.